ஹாய், ஐம் டாக்டர் கவிதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டாக்ஸிக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான். டாக்ஸிக்ஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப் ரெண்டு விதமாக இருக்குது. இதில் ரெண்டுலேயுமே வந்து சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், அது எந்த கனெக்ஷனாக இருந்தாலும், இப்போது நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், லவ்வர்ஸாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும். ஸோ அதில் வந்து நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது ஃபீல் பண்ணுறது வந்து கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும், இல்லைன்னா இப்படி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும். அவங்களோட இன்டென்ஷன் வந்து மேபி அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அப்யூஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறது, அப்யூஸ் ரிலேஷன்ஷிப்பில் எப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதாவது இப்போ சப்போஸ் நீங்கள் போகக்கூடாதுன்னா நம்ம விடாமல் நம்மளை வந்து அவங்க ஃபிசிக்கலாகவும் இமோஷ்னலாகவும் நம்மளை வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இமோஷ்னலும் இருக்கும், ஃபிசிக்கலும் இருக்கும். ஃபிசிக்கலன்னா இப்போ நம்மளை வந்து இப்போ ஒரு ஃபீமேல்னால் நமக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்காது, மேலுன்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்க, இல்லை இமோஷ்னலாக பயப்படுத்தி நம்மளை வந்து ஒரு விஷயம் பண்ண வைக்கிறது, அதுதான் அப்யூஸ்னு சொல்கிறது. அதாவது அவங்களோட இன்டென்ஷன், அவங்க தெரிஞ்சுதான் அந்த விஷயம் பண்ணுறாங்க. அதாவது இப்படி பண்ணணும், இல்லைனா இப்படி பண்ணதுக்கான அந்த அவங்களோட அது ஒரு இன்டென்ஷன்னு சொன்னால் அவங்க இதுதான் ஆசைப்படுறாங்க, இப்படி தான் இருக்கணும்னா நான் சொன்ன கண்டிஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. டாக்ஸிக்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் மேபி அது பண்ணவங்க, அதாவது அந்த ஃபேஸ் பண்ணவங்களோட கண்டிஷன்ஸ் வந்து அது இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பெயின் இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், சோகமாக இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கும். பட் ஆப்போசிட் பர்சன், யார் நமக்கு வந்து அந்த பெயின் கொடுக்குறாங்களோ அவங்களோட இன்டென்ஷன் மேபி சம்டைம் இன்டென்ஷனே இருக்காது. ஸோ அதோட காரணம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன், இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் பெயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா பீரியட்ஸ் பெயின் இருக்கும்ல ஃபீமேலுக்கு, அந்த டைமில் ஆப்போசிட் பர்சன், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்லை லவர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளோட மெயில் பிரதரோ இல்லைன்னா ஃபாதரோ யாராவது ஒரு பர்சன் வந்து இந்த டைமில் எனக்கு முடியலைன்னு சொன்னாலோ, இல்லைன்னா அவங்களுக்கு தெரியுது இப்போ ஃபிசிக்கல் இந்த மாதிரி இருக்க டைமில் என்ன கஷ்டம் இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த பர்சனுக்கு வந்து அதை கன்சிடரே இருக்காது. ஸோ அவங்களுக்கு அதை பற்றி போதரேஷனே இருக்காது. ஸோ நார்மலாக எல்லா என்றைக்கு நடக்கிற மாதிரி அந்த விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதோட காரணம் என்னென்னா, சைல்டுஹுட்டில் வந்து மேபி அவங்க ஒரு இமோஷ்னலாக ஒரு சிஸ்டரோ இல்லை மதரோட ஃபீலிங்ஸோ அது அவங்க பார்க்காம வளர்ந்துருக்கலாம். மேபி அவங்களோட அப்பா அவங்க அம்மாவை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணது அவங்க பார்க்காம இருக்கலாம். ஸோ கன்சிடர் பண்ணாமல் அந்த அவங்க வளர்ந்த சிச்சுவேஷன் அப்படி இருக்கலாம். ஸோ சிஸ்டராக இருந்தால் மதரு கூட அவங்க கேர் பண்ணாமல் இருக்கிற சிச்சுவேஷனில் இருக்கலாம். இதெல்லாம் நடக்குது தான், இதில் ஒன்றும் பெருசாக எடுக்கக்கூடாது, பெருசாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த ஃபேமிலி அட்மாஸ்பியரில் வளர்ந்தவங்களோட நேச்சர்னால் அவங்களோட புரிதல்னே சொல்லிக்கலாம். ஸோ இதில் பெயின் இருக்குமா, இல்லை பெயின் இருந்தால் இமோஷனலாகவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா, இமோஷனல் சப்போர்ட் கேரிங் அவங்களுக்கு தேவைப்படுதா, அந்த மாதிரி தெரியாமல் வளர்ந்து ஒரு பர்சனுக்கு வந்து அவங்க பண்ணுற விஷயத்தோட பெயின் வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். இன்னொன்று வந்து இப்போ சப்போஸ் சமைக்கல, ஒரு நாள் சமைக்கலைன்னா உடம்பு முடியலைன்னு சொன்னோன்னா அந்த நம்ம ஜென்ஸ் இருப்போம் இல்லையா, அவங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கோ இது இருந்தோன்னா அவங்க அது வந்து ஒரு ஒரு இரிட்டேஷன் மாதிரி ஃபீல் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் இன் அ வயல் நமக்கு முடியலைன்னு சொன்னால், ஸோ ஒரு நாள் தானே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காமல் அதை வந்து இன்னும் பெயின்ஃபுல்லாக்குற ஒரு சிச்சுவேஷன், உனக்கு எப்போ பார்த்தாலும் இதுதான் பிரச்சனையா, என்ன சமைக்கிறதானே வேலை, இந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து டாக்ஸிக்காக இருக்குதா, அந்த ஃபீமேல் வந்து ஹெல்ப்லெஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது நான் ஃபீமேலை மட்டும் சொல்கிறதுனால நீங்கள் ஃபீமேலோட இதுன்னு எடுக்கக்கூடாது, ஒரு ரெண்டு பேருக்குமே இருக்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். இப்போ ஆப்போசிட் வேல சொல்லணும்னா, இப்போ ஒரு ஃபீமேல்னால் புரிதல் இல்லாமல் இருக்குது. ஸோ ஒரு வேலைக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் வந்தோன்னா அவங்க அவங்களோட ஆஃபீஸில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பட் அது வந்து புரிஞ்சுக்காமல் என்னைக்கு பட்டாலும் நொய் நொய் நொயின்னு நம்ம கத்திட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த ஆள் வந்து ஆஃபீஸ்லேருந்து ஏண்டா வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிற அளவுக்கு அந்த நெகட்டிவ் ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் இல்லையா. இன்னும் சொன்னால், இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறது ஹாப்பியாக நம்ம போகிறோம், நமக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு நல்ல விஷயமோ இல்லை ஏதோ ஒரு பெயினோ நம்ம வந்து ஷேர் பண்ணணும்னு போவோம்,
போகும்போது நம்ம மனசில் வந்து நான் சந்தோஷமாக இருக்குது ஷேர் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக வருவோம்னு நினைப்போம், இல்லை எனக்குள்ளே ஒரு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது அதை நான் ஷேர் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக வருவோம்னு நினைப்போம். பட் போயிட்டு வரும்போது எது சந்தோஷம் இருந்தது காணாமல் போயிடும், கஷ்டமாக இருந்தது டபுளாக வரும். ஸோ இதுதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லுது. அதாவது போன இடத்துல நாம் ஷேர் பண்ணுற விஷயத்தில் ஆப்போசிட் பர்சன் வந்து நமக்கு ஆடடாக ஒரு விஷயம் கொடுத்து நம்மளை வந்து அந்த நம்ம எந்த வைப்பில் போனோமோ அதோட நெகட்டிவ் வைப்போட நம்ம திருப்பி வருது. ஸோ இதுதான் டாக்ஸிக்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறது. ஸோ இந்த ஆப்போசிட் பர்சன் இப்படி இப்போ ஒரு டாக்ஸிக்கான ஒரு பர்சன் பிஹேவ் பண்ணுறதா இருந்தால் நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம வீட்டில் தான் மோஸ்ட்லி வந்து இது ஃபேஸ் பண்ணோம் இல்லையா. எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ஒரு நமக்கு இருக்கவே பிடிக்கலை, பேசவே பிடிக்கலை, எப்படி இந்த ஆளை மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம கவுன்சிலிங் பண்ணி கண்டிப்பாகவே திருப்பி எடுக்கலாம். ஏன்னா அவங்களோட பேக்ரவுண்டு மேபி அவங்க ஃபேஸ் பண்ணுறது இமோஷனலாக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், இல்லை அவங்களோட சைல்டுஹுட் நடந்த இன்சிடெண்ட் ஏதாவது இருக்கலாம், புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நம்ம தெரப்பி சொல்லி கவுன்சிலிங் எடுத்துகிட்டு இந்த பர்சனை நாம் வந்து கண்டிப்பாகவே நம்ம வந்து அவங்கள ஒரு நார்மல் ஒரு ஹாப்பியான அட்மாஸ்ஃபியரில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி த்ரெட்டனிங் பண்ணது, சூயிசைட் டெண்டன்சியை சொல்லி ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறது, ஸோ செல்ஃப் ஹார்மிங் இல்லைன்னா இந்த மாதிரி அதுவும் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான். அதாவது ஒரு ஆளுக்கு நம்மளை வந்து இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்கணும்னா இவங்களை இது பண்ணால் இந்த ஆள் வந்து ஏஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ இனி அடம் பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா, அதாவது எக்ஸ்ன்னு ஒரு ஆளுக்கு பிடிக்கலை, வைன்னு ஒரு ஆளுக்கு வந்து பிடிச்சு இப்படி தான் இருக்கணும்னு கண்டிஷன். ஸோ இந்த ஆள் கேட்கலைன்னா என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தின் மேலே சென்சிட்டிவாக இருப்பாங்க, இல்லைன்னா பயம் இருக்கும், இல்லைன்னா ஒரு ஒரு ஆதங்கம் இருக்கும். அந்த விஷயத்தை காட்டி நினச்சது அந்த ஒரு பர்சன் நினச்சது நடக்க வைக்கிறது, அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லி இமோஷ்னலாக ஃபிசிக்கலாக பண்ணுறது வந்து அப்யூஸ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு. இது வந்து இமோஷ்னலாகவும் நம்ம பண்ணுவோம், நம்ம பயந்துட்டு ஏஸ்னு சொல்லுவோம், ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம வந்து ஹாப்பியாகவே கிடையாது, நமக்கு அந்த விஷயத்தில் சுத்தமாக சந்தோஷம் இருக்காது. ஆனால் இவங்க பண்ணுற வேலையில் வேறு வழியே இல்லாமல் நம்ம ஏஸ்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். இதுதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ரெண்டு அந்த ஆப்போசிட் பர்சனோட வாழ்க்கைன்னு சொல்கிறது வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ பிடிக்காததில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஹாப்பினஸ் கிடையாது, ஃபிசிக்கலாக நோய் வரும், தூக்கமின்மை வரும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு பர்சனை வந்து நம்ம கவுன்சிலிங்கும் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து சரி பண்ணிக்கலாம். ஆஸ் எ சைக்காலஜிஸ்ட் நான் கவுன்சிலிங் ஃபோன்லேயும் பண்ணிகிட்டு இருக்கேன், பெய்டு கவுன்சிலிங் அண்ட் கன்சல்டேஷன் இருக்குது. இல்லை நேராக வர்றதுன்னா சென்னையில் வெஸ்ட் சைட் அப்பில்ட என்னோடய கிளினிக் இருக்குது, அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்தும் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஹார்மோனல் ஹாப்பி ஹார்மோன்ஸில் எல்லாம் வேரியேஷன்ஸ் இருக்கும், இல்லை சப்போர்ட்டிங் ட்ரீட்மெண்ட்டு வேறையும் இருக்குது. இப்போ தூரமாக இருக்குது வர முடியலைன்னா கண்டிப்பாக கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு நீங்கள் ஒரு ஒரு ஃபேமிலி ஃபுல்லாகவே எஃபெக்ட் ஆகும். இப்போ ஒரு ஒரு பையனுக்கு இந்த மாதிரி கேரக்டர் இருக்குன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதோட அதிகமாக போகும், ஏன்னா நம்மளோட ஜீனில் இருக்கதான் நம்மளோட குழந்தைங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் உங்களை செல்ஃபாக ட்ரீட் பண்ணி சரி பண்ணனா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்மளை டேக் கேர் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.